நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை 18 நாட்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்று பிரச்சினை நிலவுவதால் இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. விடுமுறையின்றி குறுகிய கால கூட்டத்தொடராக நடத்தப்படும் இந்த கூட்டத்தொடரில் 23 புதிய மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் 11 மசோதாக்கள் அவசர சட்டத்திற்கு மாற்றாக கொண்டுவரப்படும் மசோதாக்களாகும். இதில் குறிப்பாக கொரோனாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடும் சுகாதாரம் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் மீதான தாக்குதலை தடுக்கும் மசோதா அறிமுகம் செய்யப்படவுள்ளது. அத்தியாவசிய பணியில் ஈடுபடும் மருத்துவ முன்களப் பணியாளர்கள் மீது தாக்குதல் நடத்துபவர்களுக்கு 7 ஆண்டு சிறை தண்டனையும் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கவும் வகை செய்யும் அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான மசோதாவும் இந்த கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு 72 மணி நேரத்திற்கு முன்பாக அனைத்து உறுப்பினர்களும் நாடாளுமன்ற இரு அவைகளின் பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் கொரோனா பரிசோதனை செய்து கொள்ள ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கூட்டத்தொடரை சுகாதார வழிகாட்டு நெறிமுறைகளுடன் நடத்த அவை உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு அளிக்குமாறு மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். அவருக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் செயலகம் கூறியுள்ளது. இந்நிலையில் மக்களவையை நடத்துவதற்கான அலுவல் ஆய்வுக் கூட்டம் அவைத்தலைவர் ஓம் பிர்லா தலைமையில் இன்று நடைபெற்றது. நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி மற்றும் அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். வழக்கமாக கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பு நடைபெறும் அனைத்துக் கட்சி கூட்டம் இந்த முறை நடைபெறாது என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளாா்.